வணக்கம் அல்வா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு எடிட்டிங் வீடியோ. அதாவது கைன்மாஸ்டரில் ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு எடிட்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன எடிட்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேர்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்மோக்கிங் எஃபெக்டோடு நமக்கு வந்து கிடைக்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே வந்து பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். விவி டெக் தமிழுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் தான் பண்ண போகிறோம். இது ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 16.9 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மேலே மீடியான்னு ரைட் சைடில் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து டிக் மார்க் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளாக் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக வந்து ஒரு 7, 8, 9 அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்து ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையோ இதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையோ இது வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் என்னவோ அது வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஸ்மோக் அப்படின்றதே வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி ஓகே அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்மோக்குன்னு இருக்குல்லையா, அதுக்குற இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாக வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து சைஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ டியூரேஷன் வந்து ஃபஸ்ட்டில் கொஞ்சம் டியூரேஷனை இது பண்ணிடணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு ஃபாண்ட்டில் வேணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு வந்து வேறு ஃபாண்ட்டு வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அனிமேஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா வைஃப் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயே அனிமேஷனோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு 3 இல்லை 3.5 வந்து நம்ம கொடுத்தோம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷனும் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து கீழேயே வந்து நம்மளோட தம் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து ப்ளே ஆகிறது வந்து ஈஸியாக தெரியும். ஸோ இது எல்லாமே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரியே வந்து லேயர்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெம்ப்ளேட், அந்த ஸ்மோக் டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து ஓகே கொடுத்துக்குறோம். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து பக்கத்தில் வர மாதிரியும் ஸோ இந்த பக்கம் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுருந்ததுக்கப்புறம் அதே மாதிரி வந்து ஸ்மோக் எஃபெக்டை கிளிக் பண்ணி ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து அனிமேஷனில் வந்து கிளிக் பண்ணி ஸோ இந்த ஸ்மோக் எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் எஃபெக்ட் அப்படின்ற இதில் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பிளர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பிளர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அந்த ஸ்கொயர் டைப்பை வந்து செலக்ட் பண்ணி ஃபெதர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50 வந்து வச்சுக்கலாம். ஸோ 50 வச்சு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பிளர் ஆப்ஷனை இந்த மாதிரி டச் பண்ணோடனே நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் ரீசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ரீசைஸ் பண்ணி ஸோ அந்த எஸ் அளவுக்கு வந்து ஒவ்வொரு லெட்டர் அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்ரீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிற பாருங்க பார்த்தீங்கன்னா, ஸோ டிக்ரீஸ் வந்து எங்கே பண்ணணும்னா இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கீ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கீ பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதையும் வந்து ஸ்வைப் பண்ணணும், அதாவது வந்து லெட்டர் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஸ்வைப் பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி இந்த பிளர் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நவுத்திக்கிட்டே போங்க. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து வர மாதிரியான ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து வச்சுட்டு போகலாம். ஸோ ஃபைனலாக வந்து வெளியே வர மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க.
சோகோவை கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து லேயர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ன்றது கிளிக் பண்ணி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெட் மோர்னு இருக்கும். ஸோ அந்த கிளிக் பண்ணிவிட்டு அதில் நிறைய டெம்ப்ளேட் வந்து இருக்கும், நிறையா எஃபெக்ட் டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து வேவ் வார்ப் அப்படின்னு சொல்லிட்டு 2.0 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மேலேயே இந்த பேசிக் எஃபெக்ட் மாதிரியே வந்து மேலே வந்துடும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதையும் வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்மோக்கிங்க்கு வர மாதிரி. ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஷேப்பு வந்து அதே மாதிரி வந்து சர்க்கிள் வச்சு ஃபெதர் வந்து 50 வச்சு ஓகே கொடுத்து ஸோ அதே மாதிரியே வந்து ரீசைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணணும். ஸோ ரீசைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு செட்டிங்ஸில் போகணும். ஸோ செட்டிங்ஸில் போனீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ரீக்குவென்சி அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அப்படின்றத வந்து நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப வந்து அது ஃப்ரீக்குவென்சி வந்து இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணதுக்கப்புறம் இதுவும் வந்து கொஞ்சம் டியூரேஷன் வந்து பெருசாக வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி லாக் பட்டன் லெஃப்ட் சைடில் இருக்கியா அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நோக்கணும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி வந்து தம்பில் வந்து கொஞ்சமாக இங்கேயும் இழுக்கணும், அங்கேயும் வந்து நம்ம வந்து அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோக்கிக்கிட்டே போகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு லெட்டர் வந்து வரும்போது வந்து வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு யூனிக்காக அழகாக வந்து வந்துடும். எல்லாமே வந்ததுக்கப்புறம் வெளியே வர மாதிரி வந்து வச்சிடணும். லாஸ்ட்டாக வந்து ஒரு லாஸ்ட் லெட்டரில் வந்து வைக்காதீங்க, வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த லெட்டர்லேயே அப்படி அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளர்லி அந்த ஆப்ஷன்லேயே அப்படியே இருக்கும். ஸோ எல்லாமே வச்சதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் வந்துருச்சு. பட் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக போகுது. ஸோ அந்த பிளாக் வந்து பேக்ரவுண்ட் வச்சோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டிங்கில் ஒரு கரெக்டாக வந்து ஃபினிஷ் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எல்லாமே ஓகே கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் கீழேருந்து மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், அது ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குல்லையா அதை வந்து கிளிக் பண்ணி ஸோ வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா இதை கிளிக் பண்ணி ஃபேட் அவுட் ஒன்று வந்து கொடுக்குறதுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா வந்து ஃபேட் அவுட்டோடு நமக்கு வந்து எண்ட் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ ரெசல்யூஷன் வேணும் இல்லை வந்து லோவா ஹையா ஃப்ரேம் ரேட் இது எல்லாமே வந்து செட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்ன வீடியோ பண்ணமோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ MP4 வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய கேலரிலையோ இல்லை வந்து MX பிளேயர்லையோ கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணது வந்து போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பண்ண மாதிரியே வந்து ஒரு அழகான ஒரு அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். விவிடெக் தமிழுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.